இன்று 8/6/2021 பிளவ ஆண்டு வைகாசி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி த்ரயோதசி. இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. கரணம் 7:30 முதல் 9:00 வரை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் 5:52. இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய சிறப்பு கார்த்திகை விரதம் மாத சிவராத்திரி. சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடி அருளல். நேர்களே, அவசியம் எனில் மட்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். கைகளை 20 விநாடிகள் மிகாமல் அவசியம் சோப்பு போட்டு கை கழுவுங்கள். கண்டிப்பாக முகக்கவசம் அணியுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். உரிய நேரத்தை தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுங்கள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பல வகையிலும் லாபம் உண்டாகும். ஆயினும் அதற்காக கடும் அலைச்சலையும் சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வேலை பளுவின் காரணமாக குடும்பத்தினரோடு செலவழிக்கும் நேரம் குறையும். உடன் பிறந்தோருக்கு உதவி செய்ய நேரிடும். திடீர் பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வுக்காக புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த முயற்சிப்பீர்கள். அவசரப்பட்டு பேசும் வார்த்தைகளால் சிரமத்திற்கு உள்ளாகலாம். வாழ்க்கை துணையின் நலனில் அதிக அக்கறை கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஓரளவுக்கு வெற்றி காண்பீர்கள். பெண்களால் நன்மை உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனைகள் தொடரும். தொழில் ஸ்தானம் நன்றாக வலுப்பெற்றிருக்கும். இவ்வேளையில் அதிகபட்ச உழைப்பினை வெளிப்படுத்தி ஆதாயம் காண்பீர்கள். வெள்ளை மனதுடன் பழகி வரும் உங்களை ஒரு சிலர் ஏமாற்ற முயற்சிப்பார்கள். அடுத்தவருக்காக பொறுப்பேற்று செய்யும் காரியங்களால் சிறிது சிரமத்தனை சந்திக்க நேரிடும். இன்று நீங்கள் சங்கர நாராயணர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்ததை செயல்முறையில் நடத்தி காட்டும் திறமை உங்களுக்குள் உருவாகும். பல வழிகளில் பொருள் வரவு இருந்து வரும். பொருளாதார நிலை உயரும். குடும்ப உறுப்பினரிடையே சிறு சலசலப்பு இருந்து வந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. உடன் பிறந்தோரின் நலனை அக்கறை காட்டுவீர்கள். சகோதரிக்கு பலன் கருதாது உதவ முற்படுவீர்கள். அலைபேசி போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களில் மாற்றம் செய்ய முற்படுவீர்கள். அண்டை அயலார் வீட்டு பெண்களால் தொல்லை உண்டாகலாம். கவனமுடன் இருங்கள். வாகன மாற்றம் செய்ய விரும்புவோருக்கு வாய்ப்பு அமையும். பிள்ளைகளின் வாழ்வு உயரும். அவர்களின் செயல்கள் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும் வகையில் அமையும். உடல்நிலை சீராகும். அயல் நாட்டு நண்பர்களிடமிருந்து நல்ல தகவல் கிடைக்கும். வெளிநாட்டு பயணத்திற்காக காத்திருப்போருக்கு காலம் கனியும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சித்தாலும் கௌரவம் கருதி செய்யும் செலவு அதிகரிக்கும். தொழில் ரீதியாக மந்த நிலையை உணர்வீர்கள். வியாபாரம் மெதுவாக நடப்பது போன்று தோன்றினாலும் லாபம் நன்றாக இருக்கும். இன்று சுகமாக ஓய்வு எடுப்பதில் இன்பம் காண்பீர்கள். நினைத்ததை உடனுக்குடன் செயலாற்றுவதில் வேகம் காட்டுவீர்கள். தனிப்பட்ட முறையில் உங்களது கௌரவம் உயரும். இன்று நீங்கள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபட்டால் நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். ஆயினும் அடுத்தவர்களுக்கு முன்பாக நாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற அவசரம் செயலில் வெளிப்படும். பேராசைப்படுவது கூடாது என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. சேமிப்பில் ஈடுபட சரியான தருணம் இது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முயல்வீர்கள். நகைச்சுவை பேச்சால் பிறரை கவர்வீர்கள். உடன் பிறந்தோரால் கௌரவம் உயரும்படியான சம்பவம் நிகழும். பெரிய மனிதருடனான சந்திப்பு நிகழும். மாணவர்கள் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி காண்பீர்கள். வாகனங்களில் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளின் பிடிவாத செயல் வருத்தம் அளித்தாலும் அவர்களது செயல் வெற்றி பெருமிதம் அளிக்கும். கடன் பிரச்சனை குறையும். தம்பதியரின் ஒற்றுமை வெற்றியை பெற்றுத்தரும். குறைந்த விலையுள்ள பொருட்களை அதிக விலைக்கு வாங்கும் சூழல் வரலாம். பணியாளர்கள் அலுவலகத்தில் உடன் பணிபுரிவோரை சார்ந்திருக்க வேண்டியிருக்கும்.
வியாபாரிகள் சிறப்பான லாபத்தை காண்பீர்கள். சுயதொழில் செய்வோர் உழைப்பை வெளிப்படுத்தி அதற்கான லாபம் காண்பீர்கள். நெடுநாள் விருப்பம் நிறைவேறும் நாள் இன்று. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் கூடுதல் சிறப்பு. ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத திடீர் செலவால் சற்று தடுமாறும் நிலை உருவாகும். வீண் செலவுகளை தவிர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அடுத்தவர் குடும்ப பிரச்சினைக்கு சமரசம் காண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தொலை தொடர்பு சாதனங்களால் செலவுகள் ஏற்படும். அடிக்கடி எதிர்பாராத பிரயாணங்கள் செய்ய நேரிடும். வண்டி வாகனங்கள் பிரயாணம் நன்மை தரும் வகையில் அமையும். மாணவர்கள் நண்பர்களின் துணையோடு முன்னேற்றம் காண்பீர்கள். பிள்ளைகளின் செயல்கள் பெருமை கொள்ளத்தகைய வகையில் அமையும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் சேருவார்கள். மாற்று மொழி பேசும் பெண்களால் நன்மை உண்டாகும். பொதுநல காரியங்களில் முன்னின்று செயல்பட வேண்டியிருக்கும். உணவு வகைகளில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. முழங்கால் மூட்டு வழியால் அமைதிப்படலாம். வாழ்க்கை துணையின் வார்த்தைகள் உங்களுக்கு புதிய உத்வேகத்தினை தரும் வகையில் அமையும். பிரயாணங்களின் போது ஆதாயம் தரும் புதிய நட்பு உருவாகும் வாய்ப்பு உள்ளது. பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் ரீதியான உங்களது எண்ணங்களுக்கு செயல் வடிவம் தரும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வியாபாரிகளுக்கு சீரான தலலாபத்தை இன்று பெற்று தருவார். இன்று நீங்கள் அபிராமி அந்தாதியை படித்தால் கூடுதல் சிறப்பு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திடீர் திடீரென எதிர்பாராத செலவுகளுக்கு ஆளாவீர்கள். இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் திடீரென தோன்றும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட அதிகளவில் செலவழிக்க வேண்டி வரும். குடும்பத்தின் பொருளாதார நிலையில் மாற்றம் தோன்றும். சேமிப்பு கரையுமோ என வருத்தம் கொள்வீர்கள். செயல்களில் விவேகம் தேவை. உடன் பிறந்தோர் உதவிகரமாய் செயல்படுவார்கள். வண்டி வாகன பிரயாணங்களில் குறிப்பிடத்தகுந்த ஆதாயம் காண்பீர்கள். முன்பின் தெரியாத நபர்களிடம் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதிகளவில் செலவு தொடர்வதால் சிந்தனையில் லேசான குழப்பத்திற்கு இடமளிப்பீர்கள். உடல்நிலை சீராக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகுந்த பக்கபலமாக இருந்து செயல்படுவார். அடுத்தவர்களை நம்பி எந்தவித ஜாமீன் நடவடிக்கைகளும் கொடுக்கல் வாங்கல்களிலும் கண்டிப்பாக ஈடுபடாதீர்கள். பிள்ளைகளின் நலனுக்காக அதிகம் அலைய நேரிடும். தொழில்நிலை சிறப்பாக இருந்து வரும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் தங்கள் பணிகளை விரைவாக செய்து முடித்து நற்பெயரோடு நல்ல கௌரவத்தையும் அடைவீர்கள். வியாபாரிகள் நேர்மையான முறையில் லாபத்தை அடைவீர்கள். தொழில் முறை பயணங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுத்தரும். சுய தொழில் செய்வோருக்கு தொழில் ரீதியாக அலைச்சலை சந்திக்க நேர்ந்தாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நற்பலன் தரும் நாள் இன்று. நீங்கள் மகிஷாசுர மர்தினி வழிபாடு உங்களுக்கு மேன்மைகளை பெற்றுத்தரும். மிருக சிறுஷ நட்சத்திரத்திற்கு இன்று நினைத்த காரியங்களை எளிதில் நடத்தி முடிக்க திறன் ஏற்படும். நீங்கள் சந்திக்க நினைக்கும் நபர் உங்களை நாடி வந்து உதவுவார். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பேசும் வார்த்தைகளில் வெளிப்படும் விவேகமான கருத்துகள் மதிப்பை உயர்த்தும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நெருங்கிய நபர் ஒருவர் செய்நன்றி மறந்து செயல்படுவதைக் கண்டு மனம் வருந்த நேரிடும். உறவினர்களுடன் பண விவகாரங்களில் கருத்து வேறுபாடு வரலாம். மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. முக்கிய காரியங்களில் இடைத்தரகர்களை தவிர்த்து நேரடியாக செயல்படுவது அவசியம். மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். வாகனங்களால் செலவுகளை சந்திக்க நேரிடும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய திட்டங்களில் செயல்படுத்த நேரம் சாதகமாக அமையும். உடலில் அவ்வப்போது தலை தூக்கும் சோம்பலால் இழப்பை சந்திக்கலாம். கடன் கட்டுக்குள் இருக்கும். முன்பின் தெரியாத பெண்களிடம் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் வழியில் கூடுதல் செலவு ஏற்படலாம். உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் காணும் நேரம் இது. அலுவல் பணியில் தனித்திறமை வெளிப்படுத்தி கௌரவத்தை உயர்த்தி கொள்வீர்கள். அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். சுய தொழில் செய்வோர் சிறப்பான லாபம் காண்பீர்கள். இன்று நீங்கள் நினைத்தது நடக்கும் நாள். கூடுதல் சிறப்பு வர மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மிதுன ராசி மிருக சிறுஷம் நட்சத்திரக்காரர்களே, இன்று உங்களுக்கு நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருப்பதால் மனம் விரக்தி அடையும். செலவுகள் கட்டுக்குள் நிற்காது செல்லும். குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகும். நீங்கள் பேசும் வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும். தகவல் தொடர்பு சாதனங்களால் கூடுதல் செலவுகளை சந்திக்கலாம். பூர்வீக சொத்து பிரச்சினை பெரிதாகும் வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் மறதியால் சிரமப்பட நேரிடலாம். கவனமுடன் இருங்கள். வாகனங்களால் செலவுகள் அதிகரிக்கலாம். உடல்நிலையில் சிறப்பு கவனம் தேவை. பிரச்சனைக்குரிய இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களது பலத்தை அதிகரிக்க செய்வது மனக்கவலையை போக்குகின்ற வகையில் அமையும்.
நண்பர்கள் பக்கபலமாக இருந்து செயல்படுவார்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது சிரமம் என்பதால் கையிருப்பில் பணம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. பெற்றோருடன் கருத்து வேறுபாடு தோன்றும் வாய்ப்பு உள்ளது. தொழில் ரீதியாக மேற்கொண்ட பணியை செய்து முடிக்காது ஓயமாட்டீர்கள். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் நிற்பதால் வியாபாரிகள் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நலம். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டுத் தொழிலில் குறிப்பிடத்தகுந்த லாபம் காண்பீர்கள். மனதில் தோன்றும் விரக்தியான எண்ணங்களை தூர விலக்கிவிட்டு செயல்பட்டீர்களேயானால் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள். இன்று நீங்கள் எதையும் எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்க வேண்டிய நாள். பிரத்யங்கரா தேவி வழிபாட்டினால் உங்களது பிரச்சனைகளை போக்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகமானாலும் இறங்கிய பணியில் வெற்றி காண்பீர்கள். சுய கௌரவத்திற்காக அடுத்தவர் பணிகளை இழுத்து போட்டு கொண்டு செய்வீர்கள். நெருங்கிய நபர் ஒருவர் நன்றி மறந்து செயல்படுவதை கண்டு வருத்தப்படலாம். அடுத்தவர் உதவியை அதிகம் எதிர்பாராது சுய லாபத்தை மட்டும் நம்பி செயலில் இறங்குவது நல்லது. குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பதில் மகிழ்ச்சி காண்பீர்கள். வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருந்து வருவதால் கையிருப்பு மிஞ்சாது. பேசும் வார்த்தைகளில் தெளிவான கருத்துக்களை வெளிப்படுத்தி நற்பெயர் காண்பீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை காண்பீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தகப்பனார் வழி உறவினர் ஒருவருடன் மனஸ்தாபம் தோன்றும் வாய்ப்புண்டு. மாணவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். பிள்ளைகளின் செயல்களில் மந்தத்தன்மை இருப்பதாக உணர்வீர்கள். குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர்கள். முக்கிய பணிகளில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கருத்தில் கொள்வது நல்லது. கௌரவ செலவு அதிகரிக்கும் நேரம் என்பதால் சுய கட்டுப்பாடு தேவை. கடன் பிரச்சனை கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகம் ஆக்கிரமிக்கும். தொழில் முறையில் கூடுதல் அலைச்சலை சந்திக்க நேர்ந்தாலும் அதற்கேற்ற லாபத்தினை காண்பீர்கள். ஓயாத உழைப்பால் வெற்றி அடையும் நாள் இன்று. இன்று நீங்கள் சரவணபவ மந்திர ஜபம் சகல யோகம் தரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வீண் கௌரவத்திற்காக அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். உங்களது மதிப்பு மரியாதையை தக்கவைக்க தொலைதூர பயணங்களை செய்ய நேரிடும். அடுத்தவர் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய சூழல் உருவாகும். மன சஞ்சலம் கூடும். அதிகம் பேசாமல் அமைதியாக இருந்து எண்ணிய காரியத்தை சாதிப்பீர்கள். நினைத்ததை நிறைவேற்ற அலைச்சலை சந்திக்க நேரிடும். உடன் பிறந்தோரால் உதவிகள் கிடைக்கும். சஞ்சலமான மனநிலையில் கூட தைரியத்துடன் சில காரியங்களில் இறங்குவீர்கள். வாகனங்களால் ஆதாயம் காண்பீர்கள். பிள்ளைகளின் வழியில் சுப நிகழ்வுக்கான ஏற்பாடு செய்வீர்கள். சிலருக்கு நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் வரலாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் சிறந்த வழிகாட்டியாக உங்களுக்கு இன்று அமையும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் காண்பீர்கள். நண்பர்களுடன் பொழுதினை கழிப்பதில் இன்பம் காண்பீர்கள். மாற்று மொழி பேசும் பெண் நண்பர் ஒருவர் உங்களின் உதவியை நாடி வருவார். செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். பார்க்கும் எல்லா விஷயங்களிலும் ஏன், எதற்கு, எப்படி என்ற ஆராய்ச்சி மனப்பான்மை தோன்றும். தொழில் ரீதியான சிந்தனை மனதை ஆக்கிரமிக்கும். தொழில் முன்னேற்றத்தோடு நல்லதொரு கௌரவத்தையும் தருவதாக அமையும். வியாபாரிகளுக்கு லாபத்திலும் நஷ்டம் உண்டாகும் சூழல் வரும். சுமாரான பலன்களை தரும் நாள் இன்று. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட்டால் சிரமங்களை தீர்க்கலாம். கடகராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களே, இன்று உங்களுக்கு நண்பர் உதவியோடு பல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். செய்ய நினைக்கும் காரியங்களை சாதிப்பீர்கள். அரசு தரப்பு உதவி கிடைக்கும். செலவு கூடினாலும் வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உடன் பிறந்தோருக்கு உதவி செய்வீர்கள். தகவல் தொடர்பு சாதனங்களால் புதிய நண்பர்கள் சேர்வார்கள். வாகனங்களால் தொந்தரவு ஏற்படலாம். முடிந்தவரை வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களது அமைதியான நடத்தை மற்றவர் மனதை கவரும் வகையில் அமையும். வேகத்துடன் விவேகமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் நன்மை உண்டாகும். அடுத்தவர் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முயலுவீர்கள். சிக்கலான சமயங்களில் நிதானமுடன் செயல்பட்டு நற்பெயர் காண்பீர்கள். குடும்ப பெரியவர்களுடனான சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகளின் வாழ்வில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்ய நேரிடும். இன்று பணி நிமித்தம் காரணமாக வாழ்க்கை துணையோடு செலவழிக்கும் நேரம் குறையலாம். தம்பதியருக்குள் கருத்து பரிமாற்றத்தில் இடைவெளி ஏற்படும். செலவு கட்டுக்குள் இருக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் செல்ல முன் ஏற்பாடில் ஈடுபடுவீர்கள். கூட்டுத்தொழில் சிறப்பாக செல்லும். வியாபாரிகள் வரும் லாபத்தை மீண்டும் தொழிலில் முதலீடு செய்வது நல்லது. இன்று நீங்கள் தன்வந்திரி சுவாமி வழிபாடை செய்யுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்த காரியம் சட்டென முடியாமல் இழுபறியாகும். நீங்கள் வெளிப்படுத்தும் வார்த்தை அடுத்தவர் மனதை புண்படுத்தக்கூடும். பிடிவாத குணம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும். குடும்ப பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் உங்களின் பங்களிப்பு இருக்கும். உடன் பிறந்தோருக்கு உதவி செய்து சங்கடத்தை சந்திக்கலாம். தெரியாத நபர்களின் சாமர்த்தியமான பேச்சை நம்பி புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சொந்த
பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மாணவர்கள் வளர்ச்சி காண்பீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதமான செயல்கள் வருத்தம் அளித்தாலும் அவர்களது பெருமையை பேசுவதில் மகிழ்ச்சி கொள்வீர்கள். மனதில் தோன்றுவதை அப்படியே வெளிப்படையாக பேசி அவப்பெயரை சந்திக்கலாம். உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே பரஸ்பரம் கருத்தொற்றுமை அதிகரிக்கும். இன்று கூடுதல் செலவுகள் அதிகரிக்கும். தொழில் முறையில் அதிகாரமான பேச்சுகளின் மூலம் உங்களின் செல்வாக்கை நிலைநாட்டுவீர்கள். சுய தொழில் செய்வோர் தொழில் முறையில் ஸ்திரணத்தன்மையை உண்டாக்க முயற்சிப்பர். இன்று நீங்கள் சண்டிகேஸ்வரரை வழிபட கூடுதல் சிறப்பாக அமையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று 8 இடம் வலுப்பெறுவதால் எளிதில் முடியும் என நினைத்த காரியம் இழுபறியாகும். பொருளாதார நிலை சிறிது பின்னடைவை சந்திக்கும். கையிருப்பு கரையும். பேசும் வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உடன் பிறந்தோரால் தொல்லைக்கு ஆளாகலாம். தகவல் தொடர்பு சாதனங்களை எங்காவது மறந்து வைத்துவிட்டு அதனால் இழப்பை சந்திக்கலாம். வாகன பயணத்தின் போது கவனம் தேவை. பிள்ளைகளின் அவசரமான செயல்பாட்டால் செலவு ஏற்படும். பிதிர் சொத்துக்களால் ஆதாயம் காண்பீர்கள். அடுத்தவர் பிரச்சினையை தீர்த்து வைக்க வேண்டிய சூழல் உருவாகும். சிரமமான நேரத்திலும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பொறாமையின் காரணமாக சிலர் உங்களுக்கு அவப்பெயர் தோற்றுவிக்க முயல்வர். சிக்கன நடவடிக்கையில் ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. உடல்நலையில் கவனம் தேவை. எதிர்காலம் பற்றிய விஷயங்களில் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு கொள்வீர்கள். நண்பருக்கு உதவி செய்ய போய் சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். செலவுகளை குறைக்க இயலாது போகும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு இன்று நிம்மதியை பெற்றுத்தரும். நீங்கள் குருவாக மதிக்கும் நபரின் கருத்துக்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக சிறிது சிரமத்தினை சந்திக்க உள்ளீர்கள். சுமாரான பலன்களை தரும் நாள் இன்று. இன்று நீங்கள் வித்யா கணபதியை வழிபாடு செய்தால் வெற்றி அளிக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி பயணத்தை தொடர்வீர்கள். செல்லும் பாதையில் உள்ள தடைகளை அகற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பொது பணிகளில் அதிக பங்கேற்க வேண்டிய சூழல் உருவாகக்கூடும். குடும்பத்தில் லேசான சலசலப்பை சந்திக்கலாம். நெருங்கிய நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு வரலாம். மனதில் துணிவையும் அசாத்திய தைரியத்தையும் கொண்டிருப்பீர்கள். எதிர்பார்த்திருந்த பணவரவை காண்பீர்கள். பேச்சில் வெளிப்படும் விவேகமான கருத்துக்களால் கௌரவம் கூடும். உடன் பிறந்தோரால் செலவுக்கு ஆளாகலாம். ஆடம்பர பொருள் வாங்குவதில் நாட்டம் உண்டாகும். அந்நிய பெண்களை நம்பி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். வாகனங்களை வாங்கும் மற்றும் மாற்று முயற்சிகளில் வெற்றி பெறும். பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். உறவினர் வழியில் கலகம் வரலாம். மாணவர்களின் கல்வி நிலை சிறக்கும். முக்கிய நேரத்தில் பிள்ளைகளின் ஆலோசனை கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு கடன் பிரச்சினை தலை தூக்கும். உடல்நிலையில் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். தம்பதியருக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். திட்டமிட்ட ஆன்மீக பயணம் தள்ளிப்போக வாய்ப்புண்டு. வேலைக்காரர்களால் வீட்டிலும் அலுவலகத்திலும் புதிய பிரச்சனைகள் தோன்றலாம். தொழில் முறையில் அதிக அலைச்சலுக்கு ஆளாக நேரிடும். தடைக்கற்களை வெற்றிப்படியாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் காஞ்சி காமாட்சியை வழிபட்டால் மிகவும் சிறப்பு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். டென்ஷனும் தீவிர சிந்தனைகளும் சிரமத்தினை தரலாம். உங்களது போட்டியாளர்கள் வருபெறுவார்கள். மறைமுக எதிரிகளை சமாளிப்பதற்கு அதிக நேரத்தினை செலவழிக்க வேண்டியிருக்கும். இக்காரணம் கொண்டும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாதீர்கள். பொருள் வரவை விட செலவு அதிகரிக்கும். உடன் பிறந்தோருக்கு உதவி செய்ய நேரிடும். அடுத்தவர்களின் ஆலோசனைகளின்படி செயல்படுவதை விட உங்களது தனிப்பட்ட எண்ணங்களை செயல்படுத்துவது நல்லது. மாற்றுமொழி பேசும் பெண்களால் நன்மை உண்டாகும். நினைப்பதை உடனுக்குடன் செயல்படுத்த முயற்சிப்பீர்கள். மாணவர்கள் நண்பர்களோடு இணைந்து படிக்கும் முறையில் குறிப்பிடத்தகுந்த நன்மை காண்பீர்கள். பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. முடிவு தெரியாமல் இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உடல்நிலையை சீராக வைத்துக் கொள்ள தியான யோகம் பயிற்சிகள் போன்ற செய்வது நல்லது. வாழ்க்கை துணையின் வார்த்தைகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து செயல்படுவீர்கள். சுப செலவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை தோன்றும். தொழில் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருந்தாலும் உடனடியாக வசூல் செய்ய இயலாது போகும். மொத்தத்தில் நிதானத்துடன் நீங்கள் இன்று இருப்பது நல்லது. இன்று நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபட உங்களின் சங்கடங்கள் போக்கலாம். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர் துணையோடு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த செயலை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் செய்ய நினைக்கும் செயல்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கும். சமோயுஜிதமான செயல்பாடு முதல் இழுவரியாக சூழலில் விரிவாக உங்களின் காலங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார நிலை உயரும். உடன் பிறந்தோரால் உதவி உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையில் ஆதாயம் காண்பீர்கள். பிரயாணங்களில் எதிர்பார்த்த பலன் கிட்டும். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக இன்று நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்வீர்கள். நினைத்தது நிறைவேறும். குடும்பத்து பெரியவர்களுடன் துணையுடன் பரம்பரையை பற்றி அறிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடல்நிலை சீராக இருக்கும்.
உங்களின் வாழ்க்கை துணையின் செயல்கள் பக்கபலமாக இருக்கும். நண்பர்களுக்கு உதவும் போது சிரமத்தினை சந்தித்தாலும் அதை பெரிதாக எண்ணமாட்டீர்கள். சுப செலவுகளை சந்திக்க வேண்டிய நாள். பிரயாணங்களை தகுந்த துணையுடன் மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தில் பாக பிரிவினைக்கான வாய்ப்பு உண்டாகும். தொழில் ரீதியான உங்கள் எண்ணங்கள் எண்ணம் போல் செயல்பட்டு திருப்தி காண்பீர்கள். நண்பர்களின் துணையுடன் செய்து வரும் கூட்டுத் தொழில்கள் வெற்றி பெறும். நற்பலனை காண்பதோடு கௌரவமும் உயருமான நாள் இன்று. இன்று நீங்கள் விஜயலட்சுமியை வழிபட்டால் மிகவும் சிறப்பு. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இதுநாள் வரை இருந்த நிலை மாறி சிரமத்திற்கு உள்ளாவீர்கள். நீங்கள் எதிர்பாராத திடீர் மாற்றம் நிகழ்வுகளை உருவாக்கலாம். நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை மனதில் நிலைநிறுத்தினால் நற்பலன் அதிக அளவில் கிடைக்கும். தீய எண்ணம் உருவானால் தீமை நடந்துவிடும். மனதில் நற்சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் சேரும். பொருளாதார நிலை உயரும். பயணத்தின் போது முன்பின் தெரியாத நபர்களிடம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது கூடுதல் அவசியம். சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடுவதால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளலாம். நீங்கள் இன்று நினைத்த காரியங்களில் எதிலாக நடத்தி முடிப்பீர்கள். மனதில் இனம் புரியாத சஞ்சலம் ஏற்படும். எதிரி தொல்லை உண்டாகும். வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுவார். தொழில்நிலையில் சிறிது அலைச்சலை சந்திப்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள் தற்காலிக இடமாற்றத்தை சந்திக்கலாம். சுய தொழில் செய்வோர் தொழில் முறையில் இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் நாள் இன்று. இன்று நீங்கள் சண்முகநாத சுவாமியை வழிபட வாழ்வு சிறக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களே, இன்று சிறப்பான முறையில் துவங்கும் உங்களுக்கு போக போக சற்றே சிரம நிலை தோன்றக்கூடும். சற்றே போராட்டமான சூழலை எதிர்கொள்ள நேரிடும். நினைத்த காரியம் முடியாமல் இழுபறியாகும். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களே நேரடியாக இறங்கி பணியாற்ற வேண்டியிருக்கும். சுறுசுறுப்புடன் காரியமாற்ற வேண்டிய நேரம் இது. உழைப்பிற்கான பலனை உடனடியாக காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அடுத்தவர்களுக்கு நீங்கள் கூறும் ஆலோசனை வெற்றி காணும். அதே நேரத்தில் பிறருக்காக ஜாமீன் பொறுப்பு ஏற்பது நல்லதல்ல. உடன் பிறந்தோரால் இழப்புகளை சந்திக்க நேரிடும். உறவினரால் குடும்பத்தில் கலகம் தோன்றக்கூடும். பாகப்பிரிவினை விஷயங்களில் மூன்றாவது மனிதர்கள் தலையிடுவதை விட நீங்களே நேரடியாக முடிவெடுத்து செயல்படுங்கள். மாணவர்கள் நண்பர்களோடு இணைந்து படிப்பது நல்லது. பிள்ளைகளின் பெயரில் சேமிக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் உடலில் தலை தூக்கும். தொழில் முறையில் உடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். அலுவலகத்தில் அடுத்தவர்களின் பொறுப்புகளை நீங்கள் சுமக்க நேரிடலாம். பண விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். முன்னோர்கள் பற்றிய சிந்தனை அவ்வப்போது மனதினை ஆக்கிரமிக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு நன்மை காண வேண்டிய நாள் இன்று. நீங்கள் பெருமானை வணங்கினால் கூடுதல் சிறப்பு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களின் மனதில் தோன்றுவதை உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். சிந்தனைகளில் வேகத்தினை உணர்வீர்கள். மற்றவர் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற எண்ணமும் மற்றவர் மத்தியில் கௌரவம் உயர வேண்டும் என்ற எண்ணமும் தலை தூக்கும். தனாதிபதியின் நிலை சாதகமாக இருந்து வருவதால் பொருள் வரவிற்கு குறைவிருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்களது எண்ணத்திற்கு செயல் வடிவம் தர முயற்சிப்பீர்கள். தொலைத்தொடர்பு சாதனங்கள் மிகுந்த பயன் தரும். சகோதரர்களுக்கு உதவ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தினை தரும் வகையில் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். குருவின் இணைவால் சனியின் தாக்கம் முற்றிலும் குறைந்து நன்மைகளை உண்டாகும். உடல்நிலை சீராக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார். நண்பர்களுடன் குடும்பத்தினருக்கு உதவி செய்ய நேரிடும். பிள்ளைகளால் செலவுகளுக்கு ஆளாகலாம். தகப்பனார் வழி உறவினர்களின் துணையுடன் பூர்வீக சொத்தில் ஆதாயம் காணும் வாய்ப்பு உண்டு. வீண் கற்பனைகளின் காரணமாக பிறரிடம் குறை காணும் எண்ணம் உண்டாகும். பயத்தை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் இழைப்புகள் தோன்றலாம். நிதானமுடன் இருங்கள். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு உருவாகும். இன்று நீங்கள் நரசிம்மரை வழிபட்டால் கூடுதல் நன்மைகளை கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிலும் அவசரப்படாமல் அமைதி காப்பது நல்லது. தர்ம சங்கடமான சூழலுக்கு ஆளாகலாம். தெரியாத நபர்களிடம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. பல்வேறு வழிகளிலும் பொருள் வரவு வரும். வரவிற்கேற்ற செலவும் வரிசையில் காத்திருக்கும். பேச்சில் கடுமையை குறைப்பது நல்லது. உடன் பிறந்தோருடன் இருந்து சொத்து சம்பந்தமான பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் இறங்க நேரிடும். வீடு கட்டும் முயற்சியில் உள்ளோருக்கு சாதகமான நேரம் என்று. வாகனங்களை மாற்றும் வாய்ப்பு உண்டு. உறவினர் வருகையால் மகிழ்ச்சி கூடும். தொலைதூர பயணங்களின் போது கவனமுடன் பயணிப்போருக்கு கவனமுடன் பழகுவது நல்லது. அலைபேசி போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களால் இழப்பு உண்டாகும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் பெயரில் சொத்து சேமிப்பில் ஈடுபடும் வாய்ப்பு உருவாகும். கௌரவத்திற்காக செய்யும் செலவுகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் வீண் விவாதத்தில்
காரணமாக கருத்து வேறுபாடு கொள்வீர்கள். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். செலவை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வெற்றி காண இயலாது. ஆன்மீக பயணம் மனதிற்கு நிம்மதியை தரும் வகையில் அமையும். முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்க வேண்டிய கால நேரம் கூடி வரும். தொழில் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். பணியாளர்கள் பதவி உயர்வை காண்பீர்கள். இன்று நீங்கள் பவானி அம்மனை வழிபட்டால் கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசினியர்களே, இன்று உங்களுக்கு நெடுநாளைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். இழுபறியில் இருக்கும் குடும்ப பிரச்சினை நெடிய போராட்டத்துக்கு பின் முடிவிற்கு வரும். பல்வேறு தரப்பிலிருந்து வரும் எதிர்ப்புகளை மீறி செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் நிலவும் சலசலப்பினை போக்கி கலகலப்பான சூழ்நிலைக்கு மாற்றம் முற்படுவீர்கள். நிலுவை பாக்கி வசூலாகும் நேரம் இது. அதிகார பேச்சு சில நேரத்தில் அவப்பெயரை உண்டாக்கினாலும் அதையே உங்களது பலமாகவும் எண்ணுவீர்கள். உறவினர் உங்கள் உதவியை நாடி வரக்கூடும். உதவி செய்ய போகும் போது ஏமாற்றத்திற்கு ஆளாகலாம். வீடு கட்டும் முயற்சியில் உள்ளோருக்கு நேரம் சாதகமாக அமையும். மாணவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் செயல்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு அமையும். அவர்களால் உங்கள் கௌரவம் உயரும். சர்க்கரை வியாதிக்காரர்கள் உடல்நிலையில் சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியம். முக்கிய பிரச்சனையில் நண்பர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். ஆன்மீக செலவு அதிகரிக்கும். தொழில் முறையில் கூடுதல் உழைப்பை வெளிப்படுத்தி அதற்குரிய லாபம் காண்பீர்கள். கூட்டுத் தொழில் லாபகரமாக செல்லும். எப்படிப்பட்ட சூழலிலும் மன தளராது செயல்பட்டு வருவதால் வெற்றி அடையும் நாள் இன்று. நீங்கள் மாரியம்மனை வழிபாடு செய்யுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. சிலர் உங்களது மனநிலையை புரிந்து கொண்டு கலகத்தின் மூலம் உங்களின் குழப்பம் முயல்வார்கள். உங்களது சுய சிந்தனைக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து செயல்பட வேண்டியவரும். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். சேமிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக சுற்றுலா செல்லலாம். குடும்பத்தினரின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் ஈடுபாடு கொள்வீர்கள். உடன் பிறந்தோரால் சிரமம் தோன்றும். வாகனங்களால் செலவு ஏற்படலாம். மாணவர்கள் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. இன்று நீங்கள் நன்மைகளை அதிக அளவில் பெறுவீர்கள். உடல்நிலை சீராக இருக்கும். நிலுவையில் இருந்து வந்த கடன் பிரச்சனை முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்ற கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பீர்கள். பிள்ளைகளால் உங்கள் கௌரவம் உயரும் வகையிலான சம்பவங்கள் நிகழும். செலவுகளை கட்டுப்படுத்தும் ஓரளவுக்கு வெற்றி காண்பீர்கள். பரம்பரை சொத்துகளில் பாகப்பிரிவினை பற்றிய பேச்சுகள் எழக்கூடும். தொழில் ரீதியாக கூடுதல் அலைச்சலை சந்திக்க நேரலாம். இன்று நீங்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுங்கள். விருச்சிகம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று முக்கிய கிரகங்களின் சாதகமாக நிலை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு உருவாகும். பொருளாதார நிலை உயரும். சேமிப்பில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தைரியத்துடன் மட்டுமல்லாது மதியூகத்துடனும் செயல்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி காண்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உபயோகமாய் இருப்பார்கள். வாகன பயணங்களால் ஆதாயம் காண்பீர்கள். பிள்ளைகளின் செயல்பாடு பெருமை சேர்க்கும் வகையில் இருக்கும். மனதில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளின் வாழ்வினில் சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை செய்ய நேரிடும். எண்ணிய காரியங்கள் சற்று தாமதமானால் கூட வெற்றிகரமாய் நடந்தேறும். உடல் உஷ்ண உபாதையால் அவதிப்படும் வாய்ப்பு உள்ளதால் கவனத்துடன் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் வார்த்தைகளுக்கு மிகுந்த மலிப்பதிசு செயல்படுவீர்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல தனலாபத்தினை காண்பீர்கள். செலவுகள் கட்டுக்குள் இருந்து வரும். பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. உத்தியோகஸ்தர்கள் தற்காலிக இடமாற்றத்திற்கான சந்திக்க நேரிடும். சுய தொழில் செய்பவர்கள் கூடுதல் அலைச்சலை சந்திக்க நேர்ந்தாலும் அதற்கேற்ற தனலாபம் நிச்சயமாக இருந்து வரும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிப்பதால் சிறப்பான நற்பலன்களை அடையும் நாள் இன்று. நீங்கள் பைரவரை வழிபட்டால் நன்மைகளை கூடுதலாக பெறலாம். அனிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களை, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். சிறந்த பலன்களை அடைந்து வருவீர்கள். இதுநாள் வரை நீங்கள் கண்டு வந்த அலைச்சல்களின் பலனாக உட்கார்ந்த இடத்திலிருந்து உங்கள் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடைந்து வரும். சேமிப்பு உயரும். உடன் பிறந்தோருக்கு உதவி செய்ய நேரிடும். மாணவர்களின் கல்வி நிலை சிறப்பாக இருக்கும். நிலம் வீடு வண்டி வாங்க ஏதுவான நாள் இன்று. பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக சேமிப்பில் ஈடுபடுவீர்கள். சுப செலவுகளை செய்வதில் இன்பம் காண்பீர்கள். குடும்ப பெரியவர்களின் சந்திப்பினால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பாரம்பரியத்தை எண்ணி பெருமை கொள்ளத்தக்க சம்பவம் நடக்கும். குடியிருக்கும் வீட்டில் மாற்றம் செய்ய முற்படுவீர்கள். பிள்ளைகளின் செயல்கள் பெருமை கொள்ளத்தக்க வகையில் அமையும். விருந்து கேளிக்கையை மனம் விரும்பும். வாழ்க்கை துணையின் பெயரில் சேமிப்பில் ஈடுபாடும் உண்டு. செலவை சமாளிக்கும் வகையிலான பொருள் வரவு தொடர்ந்து இருக்கும். பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். தொழில் ரீதியாக எடுத்துக்கொண்ட பணியை சிறப்பாக செய்து முடித்து கௌரவத்தோடு நல்ல பெயரும் அடைவீர்கள். வியாபாரிகளுக்கு தொலைதூர வியாபாரம் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். மன மகிழ்ச்சியை தரும் நாள் இன்று. இன்று நீங்கள் சிவனை வழிபட்டால் வெற்றிகள் உண்டாகும்.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகராசி அன்பர்களே, தொடர்ந்து சிறப்பான உழைப்பை வெளிப்படுத்தி வருவீர்கள். அயராத உழைப்பும் தளராத முயற்சியும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் மனதினை அதிகமாக ஆக்கிரமிக்கும். புதிய செயல் திட்டங்களை வகுப்பதில் குழப்பமுண்டாகும். சிறிது காலத்திற்கு புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடாமல் அமைதி காப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வெளிப்படும். பல்வேறு வழிகளில் இருந்து பொருள் தேட முயற்சி வருவீர்கள். முன்பின் தெரியாத புதிய நபர்களின் பேச்சினை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடக்கூடாது. உடன் பிறந்தோரால் உதவி கிடைக்க பெறுவீர்கள். வாகனங்களால் செலவுகளை சந்திக்க நேரலாம். மாணவர்களின் கல்வித்தரம் மேன்மையடையும். பிள்ளைகளின் வாழ்வில் சுப நிகழ்ச்சிக்கான வாய்ப்பினை காண்பீர்கள். குடும்பத்தினரோடு சுற்றுலா செல்ல வாய்ப்புண்டு. தம்பதியர்களுக்குள் கருத்தொற்றுமை அதிகரிக்கும். பெண் நண்பர்களால் குறிப்பிடத்தகுந்த நன்மை உண்டாகும். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடுவதால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். கடன் பிரச்சனை குறையும். குடியிருக்கும் வீட்டை மாற்றும் எண்ணம் உருவாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. தொழிலில் அயராது உழைத்து லாபத்தை கண்டு வருவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வதற்கான வாய்ப்புகள் அடைவீர்கள். கடும் உழைப்பால் நன்மைகளை காணும் நாள் இன்று. நீங்கள் ஹயக்ரீவரை வழிபட்டால் நற்பலன்களை கிடைக்கலாம். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெடுநாளைய விருப்பம் நிறைவேறும் நாள். நிலுவையில் இருந்த பாக்கி வசூலாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பல்வேறு வழிகளிலிருந்தும் பணம் வரும். பேசும் வார்த்தைகளில் தேர்ந்தெடுத்த கருத்துக்களை பிரயோகித்து கௌரவத்தினை உயர்த்தி கொள்வீர்கள். உடன் பிறந்தோருக்கு உதவி செய்யும் நிலை உருவாகும். பயணத்தின் போது புதிய நட்புறவு உண்டாவதற்கான வாய்ப்புண்டு. வீடு கட்டும் முயற்சி வெற்றி பெறும். வாகனங்களால் ஆதாயம் உண்டாகும். உறவினர் வருகையால் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். ஆடம்பர பொருள் சேரும். பிள்ளைகளின் செயல்களில் முன்னோர்களின் சாயலை கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். பெற்றோரால் தர்ம சங்கடமான சூழல் வரலாம். நிதானமான செயல்களால் நற்பெயர் காண்பீர்கள். பரம்பரை சொத்துக்களை உருமாற்றிக்கொள்ள காலம். பூர்வீக சொத்து மூலம் ஆதாயம் காண்பீர்கள். தம்பதிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். வீண் செலவு கட்டுக்குள் இருக்கும். உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். அயல்நாட்டு பணிக்காக காத்திருப்போருக்கு நல்ல தகவல் வரும். தொழிலில் போட்டியான சூழலை சந்திக்க நேர்ந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சுய தொழில் செய்வோர் எதிர்பார்க்கும் லாபத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். இன்று நீங்கள் சிவாலய தரிசனம் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும் நாள். விரும்பிய பொருட்கள் வந்து சேரும். மனதளவில் குழப்பத்திற்கு ஆளானாலும் சுகமான வாழ்விற்கு குறைவிருக்காது. பொருள் வரவு சிறப்பான இருந்து வரும். உங்களையும் அறியாமல் வாயிலிருந்து கடுமையான சொற்கள் வெளிப்படலாம். அடுத்தவர் மனம் புண்படாதபடி பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருந்து வரும் சலசலப்பை போக்க முயல்வீர்கள். உடன் பிறந்தோருக்கு உதவும் நிலை உண்டாகும். வாகன பயணங்கள் ஆதாயம் தரும் வகையில் இருக்கும். தாய் வழி உறவினர் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்புண்டு. புதிய வீடு கட்டும் முயற்சியில் உள்ளோருக்கு நேரம் சாதகமாக இன்று இருக்கும். பிள்ளைகளின் மூலம் பெருமை கொள்ளத்தக்க சம்பவம் நிகழும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த காரியங்களில் சிறிது சுணக்கம் காண்பீர்கள். ஆடம்பர பொருள் வாங்குவதில் ஆவல் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியம். சர்க்கரை நோயாளிகள் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கை துணையின் வார்த்தைகள் உங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். பெரியவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். தொழில்நிலை சிறப்பாக இருந்து வரும். பதவி உயர்விற்கான வாய்ப்பு உருவாகும். சுய தொழில் செய்வோர் நல்ல லாபத்தினை காண்பீர்கள். இன்று நீங்கள் விநாயகரை வழிபட்டால் சங்கடங்களை தீர்ப்பார். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, எண்ணிய காரியங்களில் வேகமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலை சீராக இருக்கும். மற்றவர் செய்ய தயங்கும் காரியங்களில் கூட அசாத்திய தைரியத்துடன் களமிறங்குவீர்கள். தகவல் தொடர்பு சாதனங்களை ஆதாயத்தின் தரும் வகையில் அமையும். மாணவர்களின் கல்வி நிலை சிறப்பாக இருக்கும். பிரயாணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பிரயாணத்தின் போது சரியான துணையுடன் செல்வது நல்லது. முன்பின் தெரியாத நபர்களிடம் கவனம் தேவை. ஆடம்பர பொருட்களை அதிக விலைக்கு வாங்கும் நிலை உண்டாகக்கூடும். அடுத்தவர்களால் ஏமாற்றப்படும் வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை. சிறு சிறு அலைச்சல் உண்டானாலும் நிறைய புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். அனுபவ பாடங்கள் ஆதாயம் தரும் வகையில் இருக்கும். பிள்ளைகளின் தைரியமான செயல்கள் உங்களை பெருமை சொல்ல செய்யும். சிந்தனை வேகம் செயலில் தெரியும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் தேவை. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். 6 மாதம் கழித்து செல்ல உள்ள பிரயாணங்களுக்காக இப்பொழுதே திட்டமிடுவீர்கள். தொழில் ரீதியாக தற்காலிக இடமாற்றம் ஏற்படலாம். வியாபாரிகள் சிறு அலைச்சலுக்கு ஆளாவீர்கள். ஆயினும் நல்ல லாபம் காண்பீர்கள். இன்று நீங்கள் வராகி அம்மனை வழிபட்டால் சிறப்பு. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று நீங்கள் ஆக்கப்பூர்வ சிந்தனை மனதை ஆக்கிரமிக்கும். பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் உண்டாகும்.
பகல் பொழுதில் செலவு அதிகரிக்கவும் மாலை நேரத்தில் செலவு குறைவும் காண்பீர்கள். பேச்சில் உங்களையும் அறியாமல் கடுமை வெளிப்படக்கூடும். வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியம். மற்றவர்களோடு தன்னையும் ஒப்பிட்டு பார்த்து லேசான சஞ்சலம் கொள்வீர்கள். கோவில்களுக்கு செல்வதில் நிம்மதி கொள்வீர்கள். மனதில் பட்டதை தடாலடியாக பேசுவதால் அவப்பெயர் உண்டாகலாம். எதையும் ஆராய்ந்து பேசுவது நல்லது. குடும்பத்தில் லேசான சலசலப்பு இருந்து வரும். உடன் பிறந்தோர் உதவிகரமாய் இருப்பார்கள். மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். வண்டி வாகனம் ஆதாயத்தினை தரும் வகையில் அமையும். இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களால் மனநிம்மதி அடைவீர்கள். பிள்ளைகளால் ஒரு சில ஆடம்பர செலவுகளுக்கு ஆளாக நேரிடும். சிந்தனையில் லேசான தடுமாற்றம் உருவாததை உணர்வீர்கள். தொற்றுநோய் உண்டாகும் வாய்ப்பு உள்ளதால் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. வாழ்க்கை துணையோடு லேசான கருத்து வேறுபாடு கொள்வீர்கள். அவரது பெயரில் சேமிப்பில் ஈடுபட ஏதுவான காலமாக இருக்கும். வாழ்வியல் பற்றிய தத்துவார்த்த சிந்தனை மனதை அதிகரிக்கும். தொழில் ரீதியாக கடும் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நாகராஜரை வழிபட்டு புற்றில் பால் விட்டால் சிறப்பு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த மகராசி நண்பர்களே, இன்று நாள் துவக்கத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் தனிப்பட்ட முறையில் உங்கள் கௌரவத்தினை உயர்த்தி கொள்வீர்கள். இக்கட்டான சூழ்நிலையில் உங்களின் விவேகமான செயல் திட்டங்கள் வெற்றி பெற்று நற்பெயரை பெற்றுத்தரும். சூழலுக்கு ஏற்ப வார்த்தைகளை பிரயோகித்து நற்பலன் காண்பீர்கள். குடும்பத்தில் கலகலப்பும் சலசலப்பும் மாறி மாறி இருக்கும். நிலுவையில் இருந்து வரும் பாக்கி தொகை வசூலாகும். எதிர்பார்க்கும் பொருள் வரவு தவறாது வந்து சேர காண்பீர்கள். புதிய பெண் நபர்களின் மூலம் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பொழுதுபோக்கு கருவிகளாக பயன்படுத்தரும். உடன் பிறந்த சகோதரிக்கு உதவி செய்வீர்கள். மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். உறவினர்களுடன் பேசி மகிழ்வீர்கள். பிள்ளைகளால் கூடுதல் செலவை சந்திக்கலாம். வாகனங்களை இயக்கும் போது நிதானம் தேவை. கௌரவத்திற்காக செய்யும் செலவு அதிகரிக்கக்கூடும். பெற்றோர் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். குடும்ப பெரியவர்களின் கருத்து அறிந்து செயல்படுவது அவசியம். தம்பதியருக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். குறைந்த விலையுடைய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க நேரிடலாம். கூட்டு தொழில் செய்வோர்களுக்கு கணக்கு வழக்குகளில் கவனம் செலுத்துவது அவசியம். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக கோப்பையை பொறுமையுடன் கையாள்வது நல்லது. இன்று நீங்கள் சூரியனை வழிபடுவது கூடுதல் சிறப்பு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, இன்று உங்களின் கிரக நிலை உங்களை தன்னம்பிக்கையோடு செயல்பட வைக்கும். எடுத்த காரியங்களை உடனுக்குடன் செய்ய வேண்டும் என அவசரப்படுவீர்கள். ஆயினும் நீண்ட நாட்களாக மனதில் திட்டமிட்டு வந்திருப்பதால் செயல்திறனில் தடை இருக்காது. பொருள் வரவு திருப்தியான முறையில் இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வார்த்தைகளில் நிதானத்தை கையாளுவீர்கள். உடன் பிறந்தோரால் நன்மை உண்டாகும். தகவல் தொடர்பு சாதனங்களால் நன்மை காண்பீர்கள். குடியிருக்கும் வீட்டில் மாற்றம் செய்ய முற்படுவீர்கள். வண்டி வாகனங்கள் ஆதாயம் தரும் வகையில் அமையும். பிரயாணத்தின் போது சக பயனாளிகளிடம் கவனம் தேவை. பிள்ளைகளின் வழியில் எதிர்பாராத சுப செலவுகளை சந்திக்க நேரிடும். நரம்பு தளர்ச்சி நோயால் அவதிப்படுபவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்க்கை துணையின் செயல்களுக்கு உறுதுணையாய் இருந்து செயல்படுவீர்கள். சிக்கன நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவீர்கள். ஆயினும் எதிர்பாராத செலவுகளால் சற்று சிரமப்பட நேரிடும். நெருங்கி பழகிய நண்பர் ஒருவருக்காக செலவு செய்ய நேரிடும். அடுத்தவர் பிரச்சனைகளுக்கு முன் நிற்க வேண்டியிருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் வம்பில் மாட்டிக்கொள்வீர்கள். பணியாளர்கள் தற்காலிக இடமாற்றத்தின் காரணமாக அலைச்சல்களுக்கு ஆளாக நேரலாம். சுய தொழில் அவர்கள் உடனடியாக லாபத்தை பெற முடியாமல் சிரமப்படுவீர்கள். இன்று நீங்கள் சரவேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் நன்மைகளை பெற்றுத்தரும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் இன்று நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருப்பதால் வருத்தத்திற்கு ஆளாவீர்கள். மன வருத்தத்தை முகத்தில் வெளிக்காட்டாது கம்பீரமாக காட்சியளிப்பீர்கள். வரவு நிலை நன்றாக இருந்தாலும் செலவும் அதிகரிக்கும். குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. பொருளாதார ரீதியாக வசதியான நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு மனக்குறை இருந்து வரும். முன்பின் தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. அலைபேசி போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்களில் தேவையற்ற வீணான அழைப்புகளால் பொருள் இழப்பு உண்டாகும். கவனமுடன் இருங்கள். வாகன பயணத்தால் ஆதாயம் காண்பீர்கள். மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். பிள்ளைகளின் மூலமாக எதிர்பாராத செலவுக்கு ஆளாகலாம். உடல்நிலை சீராக இருக்கும். மனதில் நிலவும் விரக்தி வாழ்க்கை துணையுடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் வெளிப்படும். அண்டை வீட்டாருடன் அனுசரணையுடன் பழகுவது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவது இன்று உங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபட மிகவும் உதவியாக இருக்கும். தான தர்மங்களில் ஈடுபடுவதால் மனநிம்மதி உண்டாகும். சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் ஏதேனும் ஒரு வகையில் செலவுகள் காத்திருக்கும். அயல்நாடு செல்ல இருப்போருக்கு நல்ல தகவல் வரும். ஆன்மீக பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள். தொழில் ரீதியாக கடும் அலைச்சலை சந்திக்க நேரிடும். பணியாளர்கள் அலுவலகத்தில் கவனமுடன் பணிபுரிவது அவசியம். இன்று நீங்கள் அனுமனை வழிபட்டால் அல்லல்கள் எல்லாம் தீரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் விவேகமான எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக செய்து முடிக்கும் செயல்திறனை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உங்களின் கடன் பிரச்சினை குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும். பேசும் வார்த்தைகளில் நகைச்சுவை வெளிப்படும். நண்பர்களின் ஆலோசனைகள் தக்க நேரத்தில் பயன் தரும். தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்கள் பணிகளுக்கு துணை நிற்கும். பெரிய மனிதர்களுடனான சந்திப்பு எதிர்கால திட்டங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும்.
பெரிய மனிதர்களுடனான சந்திப்பு எதிர்கால திட்டங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும். அசையா சொத்தில் முதலீடு செய்ய காலம் சாதகமாக அமையும். வாகன பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். உறவினர் வருகையால் கலகலப்பு ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை காண்பீர்கள். கேளிக்கை கொண்டாட்டங்களை மனம் நாடும். தம்பதியருக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இன்று சரியாகும். பிறர் செய்ய தயங்கும் காரியத்தை கூட செய்து முடிப்பீர்கள். எதிர்கால நலன் கருதி புதிய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவீர்கள். நண்பர்களின் துணையோடு நினைத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். தொழில்முறை சிந்தனை மனதை அதிகம் ஆக்கிரமிக்கும். பணியாளர்கள் அலுவலகத்தில் தங்கள் செயல் திட்டங்களின் மூலம் தனித்துவத்தை வெளிப்படுத்துவீர்கள். இன்று நீங்கள் அன்னதானம் செய்வது மிகவும் நன்மையாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் வேகம் கூடும். சரியான நேரத்திற்காக காத்திருப்பதைப் போல நண்பர்களையும் கூட்டு சேர்த்து கொண்டு உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தி தூங்குவீர்கள். தனாதிபதி நிலை கூடுதல் செலவை தந்தாலும் சுக்கிரனின் நினைவு வரவினையும் தந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் தொடரும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் காரியங்களில் அசாத்தியமான தைரியத்துடன் செயல்பட்டு வேகமாக வெற்றி காண்பீர்கள். உங்களது வார்த்தைகள் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு ஆறுதலாக அமையும். வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடல்நிலை சீராக இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலை அக்கறை தேவை. செலவுகளை கட்டுப்படுத்த நினைத்து சிக்கன நடவடிக்கையில் இறங்கினாலும் திடீரென அதிக அளவில் செலவு செய்து ஆசைகளை நிறைவேற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் செய்யும் செயல்கள் மற்றவர் மத்தியில் உங்கள் பெருமையை உயர்த்தும். நினைத்த காரியத்தை தாமதிக்காமல் செய்வது நல்லது. இன்று நீங்கள் பிடிவாதமாக இருப்பீர்கள். ஆன்மீக பயணங்களுக்காக திட்டமிடுவீர்கள். வெளிநாட்டு பணிக்காக காத்திருப்போருக்கு சாதகமான தகவல் வரும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை காண்பீர்கள். பணியாளர்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்பை தக்கவைத்துக் கொள்வீர்கள். சுய தொழில் செய்வோருக்கு இன்று கூடுதல் சிறப்பான நாள். இன்று நீங்கள் உலகளந்த பெருமானை வழிபட்டால் வாழ்வு உயரும். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களின் பொருளாதார நிலை சரிவினை சந்திக்கும். குடும்பத்தில் சலசலப்பு தோன்றுவதும் பின்பு மறைவதுமாக தொடர்ந்து இருந்து வரும். சிலருக்கு கண் பார்வையில் குறைபாடு தோன்றலாம். உடன் பிறந்தோரின் உதவியுடன் இன்று நாட்களாக இழுபறியில் இருந்த பிரச்சினை தீர்வு காண முயற்சிப்பீர்கள். வண்டி வாகனங்களால் செலவுகளை சந்திக்கலாம். மாணவர்கள் கல்வியில் முன்னேற அதிக அளவில் உழைக்க வேண்டியிருக்கும். எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு மனக்குறை மனதின் மூலையில் இருப்பதை தவிர்க்க வேண்டிய இயலாது. நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையோடு லேசான கருத்து வேறுபாடு கொள்வீர்கள். அவரது உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராத செலவினங்களை கண்டு அஞ்சு நேரிடும். செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியில் சிக்கன நடவடிக்கை ஏற்பட்டால் வெற்றி காண இயலும். அயல் நாட்டிலிருந்து வரும் தகவல்கள் மனதிற்கு உற்சாகத்தை உண்டாக்கும். தொழில் ரீதியாக உங்களுடைய நேர்மையான செயல்பாடு நற்பெயர் தரும். வியாபாரிகள் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் காண்பீர்கள். இரவில் நிம்மதியான உறக்கம் வராது தவிர்க்க நேரிடும். இன்று நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படித்தால் கவலைகள் பறந்தோடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களை, எடுத்த காரியங்களில் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். செய்யும் தொழிலில் ஸ்திரத்தன்மை உருவாக்கிக் கொள்வதற்கு பாடுபடுவீர்கள். உங்கள் உழைப்பிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். மாற்றுமொழி பேசும் பெண்களால் நன்மை உண்டாகும். தகவல் தொடர்பு சாதனங்கள் நன்மையை தரும். மாணவர்கள் கல்வி நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று திடீர் பயணங்களுக்கான வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்காக புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள். குடியிருக்கும் வீட்டில் மாற்றம் செய்ய ஏதுவான காலமாக அமையும். சிந்தனையில் தோன்றுவதை உடனுக்குடன் நடைமுறைப்படுத்த நினைப்பீர்கள். இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்தவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபாலமாக இருப்பார். செலவு கைமீறி செல்வதாக உணர்வீர்கள். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த காரியங்கள் இழுபறியை தரலாம். தொழில் ரீதியாக அலைச்சலை சந்திக்க நேரும். இருந்தாலும் தொழில் ஸ்திரத்தன்மை உருவாகும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு. சுய தொழில் செய்வோர் உழைப்பை வெளிப்படுத்தி நற்பெயர் காண்பீர்கள். நம்மால் முடியும் என்று நம்பி இறங்கிய காரியங்களில் லேசான தொய்வு வரலாம். தர்மம் செய்வதில் விருப்பம் காட்டுவீர்கள். இன்று நீங்கள் சிவனை வழிபாடு செய்ய பிரச்சனைகளை சரியாக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களே, மனதில் இருக்கும் கஷ்டத்தை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பீர்கள். இழுபறியான சூழ்நிலையை சந்திக்க உள்ளீர்கள். பேச்சில் தத்துவ கருத்துகள் அதிகமாக வெளிப்படும். உங்களது ஆலோசனைகள் அடுத்தவர்களுக்கு உபயோகமாக அமையும். உடன் பிறந்தோருக்கு உதவு போய் சிரமத்திற்கு ஆளாகலாம். தகவல் தொடர்பு சாதனங்கள் பக்கபலமாய் அமையும். அண்டை அயலாருடன் பழகும்பொழுது எச்சரிக்கை தேவை. குடும்ப விவகாரங்களை வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களால் செலவுகளை சந்திக்க நேரிடும். முடிந்தவரை வீண் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் கல்வி நிலையில் முன்னேற்றம் காண கூடுதல் பயிற்சி அவசியம். அதிக அலைச்சல் காரணமாக ஞாபகத்திறமை அவதிப்படலாம். செய்யும் செயலில் உண்டாகும் தவறுகளை பேச்சு திறன் மூலம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்தவும். தம்பதியருக்கு இடையே கருத்து வேறுபாடு வரலாம். எதிர்பாராத செலவால் சிரமம் வரலாம். தொழில் முறையில் சிரமம் ஏதுமின்றி சாதித்து வருவீர்கள். பணியாளர்கள் பதவி உயர்வுடன் இடமாற்றத்தை சந்திப்பீர்கள். வெளிநாட்டில் பணிபுரிவோருக்கு பணிவில் சிரத்தன்மை கிடைக்கும். அலைச்சலை சந்தித்தாலும் வெற்றியை காண்பீர்கள். இன்று நீங்கள் கருடாறு வழிபட்டால் கவலைகள் மறையும்.